இந்த வீடியோவில் நம்ம மொபைல் டிப்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மொபைல் டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலோட லைஃபை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, நம்ம மொபைல் எப்படிலாம் மெயின்டைன் பண்ணலாம், நம்ம மொபைலை எப்படி ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் வராமல் எப்படி நம்ம மொபைலை யூஸ் பண்ணுறது. நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு மட்டும் இல்லை, சின்ன பேசிக் ஃபோனில் இருந்து ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கும் எல்லா மொபைலுக்குமே சேர்த்து தான் நான் சொல்கிறேன். எல்லா மொபைலுமே எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறது. நம்ம மொபைலோட லைஃப் பார்த்திங்கன்னா, இப்போலாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு மொபைலை 1 இயர் அதேமாரி தான் வச்சுருக்கிறாங்க, அதுக்கடுத்து புது மொபைல் வாங்கிடுறாங்க. நம்மளோட மொபைல் லைஃப் வந்து ஒரு 1 இயர்னால் அதோடய லைஃப்பை எப்படி வந்து 2 இயர் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மொபைல் சீரீஸை வந்து, மொபைல் டிப்ஸ் சீரீஸை வந்து நான் வந்து கண்டினியூ பண்ண போகிறேங்க. இது ஃபஸ்ட்டு சீரீஸாக போட போகிறேன். இந்த சீரீஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு மொபைலுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, மொபைலோட பேட்டரி தான். அந்த பேட்டரியை பற்றி பார்ப்போம். மொபைலுக்கு ஒரு இம்பார்ட்டன்னா அது பேட்டரி தான் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு நம்ம மொபைலுக்கு வந்து உயிர்னு சொல்லலாம். பேட்டரி வந்து, பேட்டரி இல்லைனா நம்ம மொபைல் வந்து ரன்னே ஆகாது. இப்போது எல்லாருமே நியூ மொபைல் வாங்கியிருப்பாங்க. நியூ மொபைல் வாங்கினவுடனே எல்லோரும் சொல்லுவாங்க, மொபைலை வந்து 8 ஹவர்ஸ் சார்ஜ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லைங்க, மொபைலை நார்மலாக சார்ஜ் பண்ணுங்க போதும். இப்போது மொபைல் எந்த மொபைல், புது மொபைல் எது எடுத்தாலும் சரி, கன்ஃபார்மாக வந்து ஒரு 50% சார்ஜ் இருக்கும் அதுலேயே. நீங்கள் ஒரு 80% இல்லை ஒரு 100% போடுங்க, தப்பு இல்லை. ஆனால் 100% ஆன உடனே நான் எடுப்பேன் அப்படின்றவங்க தாராளமாக 100% போடுங்க. இல்லைனா ஒரு 80 போடுங்க, 90 போடுங்க, போட்டவுடனே எடுத்துருங்க. இந்த 100% போட்டு 100% கிராஸ் பண்ணால் தான் மொபைல் வீக்காக வருது. அது ஒரு எல்லாமே பண்ணுற தப்பு. இது ஒன்று தான், எந்த நேரமும் சரி, புது மொபைலாக இருந்தாலும் சரி, பழைய மொபைலாக இருந்தாலும் சரி, 100% போடு. இப்போது அது ஒரு 1 ஹவர்லேயே 100% சார்ஜ் ஆகிடும். ஆனால் அது பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் வரைக்கும் அப்படியே விட்டுருவாங்க, எடுக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. மொபைல் பேட்டரி வீக்காக வர்றதுக்கு அது ஒரு பெரிய ரீசன் அது. ஸோ மொபைலை வந்து ஒழுங்காக சார்ஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த டெய்லி என் மொபைலை வந்து எப்படி சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ஹவர், ஒரு 2 ஹவர்ஸ். இப்போது என்னோடய மொபைல் வந்து மறுநாள் ஒரு 50% 100%லேருந்து 50% வந்துருச்சு. எவ்வளோ சார்ஜ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 50%ல் இருக்குது. 50%லேருந்து ஒரு 80% சார்ஜ் பண்ணுங்கள். 80% வரைக்கும் சார்ஜ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணுறேங்க. ஏன்னா 100% தான் போட்டாகணும், அப்போ தான் என் மொபைல் நல்லாயிருக்கும், அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. மொபைலை சார்ஜ் பண்ணுங்கள். மொபைல் சார்ஜ் பண்ண சொல்ல ஹீட் ஆச்சுன்னா ஒரு 0%ல் இருக்குது. 0% 50% வரைக்கும் ஆன உடனே என் மொபைல் ஹீட் ஆகுதுன்னா தயவு செஞ்சு எடுத்துருங்க, மொபைலை கண்டினியூஸாக சார்ஜ் பண்ணாதீங்க. ஏன்னா அதுவும் ஒரு ரீசன் மொபைலோட பேட்டரி வந்து வீக் ஆகிறதுக்கு. அதனால் அதை 100% வரைக்கும் சார்ஜ் பண்ணவே பண்ணாதீங்க. இல்லை என்னோடய மொபைல் வந்து வீக் ஆகலை, ஹீட் ஆகலை, 0 வந்து 50 வரைக்கும் மட்டும் ஹீட் ஆகலை அப்படின்னு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜரும் இம்பார்ட்டனுங்க. எல்லாருமே ஒரு அவங்க மொபைல் சார்ஜரை மொபைல் வாங்க சொல்ல உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மொபைல் சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. அந்த மொபைல் சார்ஜரை யூஸ் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா டிஃபர் ஆகும். இப்போ மேக்ஸிமம் வர மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மொபைலுக்கும் செட்டாக வர சார்ஜர் கொடுத்துட்றாங்க. யூஎஸ்பி டைப்பில் தான் இப்போ எல்லா சார்ஜருமே வருது. பேசிக் மொபைல்லேருந்து ஆண்ட்ராய்டு மொபைல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப்பில் தான் சார்ஜர் வருது. இப்போ என்னோடய மொபைல் வந்து பேசிக் லாவா பேசிக் மொபைல் யூஎஸ்பி டைப்பில் தான் இருக்குது. நான் அதையே எடுத்து என்னோடய ஆண்ட்ராய்டு மொபைலுக்கும் போட்டுப்பேன். நான் எதுக்கு 2 சார்ஜர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அந்த லாவா பேசிக் மொபைல் பார்த்திங்கன்னா அதோடய பேட்டரி வந்து 1000 mAh தான் இருக்கும். அதுக்கேற்ற மாரி தான் இன்புட். எந்த ஒரே பிராண்டாக இருந்தாலும் சரி, சார்ஜர் பார்த்திங்கன்னா 2 மொபைல் வச்சுருக்கிறேன், ஒரு பேசிக் மொபைல் வச்சுருக்கிறேன், ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கிறேன். நான் எதுங்க சார்ஜர் மாற்றி போடணும், நான் ஒரே சார்ஜராக யூஸ் பண்ணிட்டு போனோமே. ஆனால் பார்த்தீங்கன்னா பேசிக் மொபைலில் இருக்கிற இன்புட் அவுட்புட்டு வேறு, ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்கிற இன்புட் அவுட்புட் வேறு. அதனால் எந்த சார்ஜர் கொடுக்குறாங்க அந்த சார்ஜர் யூஸ் பண்ணுவீங்க. ஆண்ட்ராய்டு மொபைலே இருக்கிற சார்ஜர் வந்து நான் எல்லா ஆண்ட்ராய்டு மொபைலுக்கும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இல்லைங்க. ஒரு மொபைல் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் வரும், அப்போ இன்புட் அவுட்புட் வந்து கண்டிப்பாக வேரி ஆகும். அதனால் எந்த சார்ஜர் கொடுக்குறாங்களோ, நீங்கள் மொபைல் வாங்கல எந்த சார்ஜர் கொடுக்குறாங்களோ அந்த சார்ஜர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்கள் மொபைலோட லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும், உங்களோட மொபைலோட பேட்டரி லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக.
எந்த சார்ஜர் கொடுக்குறாங்களோ அந்த சார்ஜர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேறு எந்த சார்ஜரும் யூஸ் பண்ணாதீங்க. இப்போது பவர் பேங்க் வந்துருச்சு, எல்லாமே பவர் பேங்க் யூஸ் பண்ணுங்கள் தப்புன்னு சொல்ல. இப்போது எமர்ஜென்சி, ஒரு எமர்ஜென்சிக்கு நான் யூஸ் பண்ணுறேன், இல்லை வேறு சார்ஜர் யூஸ் பண்ணுறேன், யூஸ் பண்ணுங்கள் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுங்கள், ஒரு ஒன் டே யூஸ் பண்ணுங்கள், தப்பே இல்லை. எப்பவுமே நான் பவர் பேங்க் தான் யூஸ் பண்ணுவேன், எப்பவுமே நான் வேறு சார்ஜர் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட மொபைலோட லைஃப் வந்து குறையுது, உங்கள் மொபைல் பேட்டரி வந்து